இவருக்கு திருமணமாகி பச்சை கிளி என்ற மனைவியும் அகிலேஷ் அஜய் என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர் இவர் அங்கு பெட்டிக்கடை நடத்தி வந்துள்ளார் இவர் வழக்கமாக அருகில் இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலைக்கு சென்று பொருட்கள் வாங்கி வருவது வழக்கம் இன்று வழக்கம் போல அழகுராஜா கழுகுமலை பஜாரில் பொருட்கள் வாங்கிவிட்டு ஊருக்கு தனது இருசக்கர வாகனத்தில் திரும்பிய போதுதான் திடீரென மர்மநபர் ஒருவர் அழகுராஜனை தாக்கி அறிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் இதனை பார்த்து அருகில் இருந்தவர்கள் கழுகுமலை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் விரைந்து வந்து அழகுராஜன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டதும் உயிரிழந்த அழகுராஜன் உறவினர்கள் கழுகுமலை சங்கரன் கோயில் மெயின் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதற்கிடையில்தான் இந்த கொலை வழக்கு தொடர்பாக கழுகுமலை கரடுமலையைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான பொன்னுபாண்டி என்பவரின் மகனான மகேந்திரன் வயது இருபத்தி ஏழு என்பவர் கழுகுமலை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் போலீசாரிடம் அவரிடம் விசாரணையில் நடத்தியதில் மகேந்திரனுக்கும் ஆலங்குளத்தினைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருக்கும் தொடர்பு இருந்துள்ளது என்றும் இது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட அந்த கிராமத்தினை சேர்ந்தவர்கள் மகேந்திரனை அழைத்து அறிவுரை கூறி எச்சரிக்கை அனுப்பியுள்ளனர் இருந்தாலும் மகேந்திரன் அந்த பெண்ணின் பழக்கத்தை கைவிடவில்லை என்று தெரிகிறது கடல் சில தினங்களுக்கு முன்பும் கொலை செய்யப்பட்ட அழகுராஜன் மகேந்திரனை பார்த்து எச்சரித்துள்ளார் இனிமேல் அந்த பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்தால் பிரச்சினை ஏற்படும் அந்த பழக்கத்தினை கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அருகில் இருந்தவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளனர் தன்னுடைய கள்ளத்தொடர்புக்கு எதிரியாக இருக்கும் அழகுராஜனை ஆத்திரத்தில் கொலை செய்ததாக மகேந்திரன் தெரிவித்துள்ளார் இதையடுத்து போலீசார் மகேந்திரனை கைது செய்தனர் மேலும் கொலை நடந்த இடத்தின் அருகே இருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள் கொலையாளியை தாக்கிவிட்டு அக் கொலையாளியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அழகராஜன் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபடுவதால் கழுகுமலை சங்கரங்கோவில் சாலையில் போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டது பெண் தொடர்பான பிரச்சனையில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமின்றி கொலை செய்யப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பதாலும் கொலை செய்தவர் வேது ஜாதியை சேர்ந்தவர் என்பதாலும் அந்த பகுதியில் பதட்டமும் நிலவி வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க